திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள். இந்த திருப்புகளில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பகுதி கோடை நகர். அதாவது சொல்லியிருக்கோம், கோடை நகர்னா வல்லக்கோட்டை தலம்னு சொல்லியிருக்காங்க. ஏறு ஆனாலே அப்படின்னு சொல்லி பாடல். நம்ம இந்த திருப்புகளை முதல்ல பிரித்து எழுதுனத பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதுனத பாடுவோம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக, உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கும் இதெல்லாம் கிடைக்கணும், முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கும் கிடைக்கணும்ன்ற ஆசையும் அன்பினாலும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஏன்னா திருப்புகள், தேவாரம், திருவாசகம்னா என்னன்னு தெரியாது, அப்படியே ஓடுறாங்க கேட்டால் பயந்துக்குன்னு. ஆகையினால திருப்புகள் எனக்கும் தான் தெரியாது, தேவாரம் தெரியும், திருவாசகம் தான், அபிராமி அந்தாதி எல்லாம் தெரியும். திருப்புகளில் ஒரு 10 பாட்டு இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியும். எனக்கு திருப்புகள் மொத்தம் தெரியாது. இதை எடுத்து ஆராயும்போது தான், புக்கு வாங்கி பார்க்கும்போது தான், 10,000 பாட்டுக்கு மேலே இருந்து தான் கிடைச்சது 1,300 பாட்டு தான். ஆகையினால இருக்கிறதையாவது நம்ம எடுத்து பார்க்கணும். அருமையான சொல்வார் கிருபானந்த வாரியார், ஒவ்வொரு திருப்புகளுக்கும் அப்படி சொல்லியிருப்பார். இந்த தமிழ்லையே நம்ம தமிழ் தான் முந்து தமிழ், முன்ன ஓடி வந்த தமிழ். ஞான சம்பந்தர் அனலில் போட்டும் எரியாமல், புனலில் போட்டும் எதிர்நீச்சல் போட்டு வந்து நம்மளுக்காக கொடுத்த தமிழ். அருணகிரிநாதர் அருமையாக திருப்புகளாக பாடி முருகப்பெருமானை வணங்கியிருக்கார். ஆகையினால இந்த திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார். அந்த திருப்புகளை பாட பாட வாயும் மணக்கும், நம்மளுடைய வாழ்வும் மணக்கும். ஆகையினால திருப்புகளை அனைவரும் படிங்க, பாடுங்க. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, யூடியூப்பில் கேளுங்க. வாங்க இப்போ நாம் திருப்புகளை பிரித்து எழுதுனத பாடலாம். வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம் ஏறு ஆனாலே, நீரு ஆய் மாய வேலே வாசக்கணையாலே, ஏயாய் ஏயாய் மாயா வேயால் ஆம் ஏழு ஓசை தொலையாலே, மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் வாடா மானை கழியாதே, வாராய் பாராய் சேராயானால் வாடா நீபத் தொடைத்தாராய், சீரா வீரா ஈரேல் பார் சூழ் சீரார் தோகைக்கு குமரேசா, தேவா சாவா மூவா நாதா தீரா கோடை பதியோனே, வேராய் மாறாய் ஆறாம் மா சூர் வேர் போய் வீழ பொருதோனே, வேதா போதா வேளா பாலா வீரா வீர பெருமாளே. எப்படி பாடியிருக்காரு பாருங்கள், எல்லாம் நீட்டி நீட்டி பாடணும்னு பாடியிருக்காரு. இதுக்கான சொல் விளக்கம், காளையும் பசுவும் கலந்து வரும் காட்சியினாலும், சாம்பலாகியும் அழிவுபடாத மன்மத வேல் ஏவுகின்ற மனமுள்ள புஷ்பபானத்தாலும், பொருந்தி கவலையால் வருந்தி புல்லாங்குழலில் உண்டாகும் ஏழு சுரங்கள் கொண்ட இசையை தரும் தொலைகளாலும், ஏழிலும் நிறமும் மாறுதல் உற்று துன்புற்று எழிலும் நிறமும் மாறுதல் உற்று துன்புற்று உயிரே முடிவடைந்தது போல் ஆகி
ஒரே மோக மயக்கமாய் வாடுகின்ற மான் போன்ற இந்த பெண்ணை நீ ஒதுக்காமல் வந்து பார்த்துவிட்டு இவளுடன் சேர்வதற்கு மனம் இல்லை என்றாலும் உனது வாடாத கடப்ப மாலையையாவது தந்து அருள்க. சீறி எழுந்து வீருடன் மேலே பறந்து 14 உலகங்களையும் வலம் வந்த சிறப்பு மிகுந்த மயில் வாகன குமரேசா, தேவனே, இறப்பு இல்லாத மூப்பு அடையாத நாதனே, தைரியம் உடையவனே, கோடை பதியில் வீற்றிருப்பவனே, வேறுபட்ட மாறுபட்ட வழியில் சென்றவனான பெரிய சூரன் வேறற்று அடியோடு விழும்படி சண்டை செய்தவனே, பிரமனுக்கு அறிவூட்டியவனே, வேலனே, பாலனே, வீரனே, வீரம் வாய்ந்த பெருமாளே. பார்த்தீங்களா எப்படி புகழ்கிறார் பார்த்தீங்களா? அவருக்கு இறப்பு இல்லை, மூப்பு இல்லை, அவருக்கு வயசாகாது என்றும் அப்படியே இருக்கக்கூடியவர், அவ்வளோ தைரியம் படைத்தவர். இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடப்ப மாலையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாடல் பாடுறவங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண மாலை சீக்கிரமே வரும் அப்படின்றத அருணகிரிநாதர் பல பாடல்களில் சொல்லியிருக்காரு. இந்த பாடல்லையும் சொல்கிறாரு. இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதுனத பாடலாம். இதுக்கான சந்தம் தானதானம் ஏறானாலே நீராய் மாயா வேலே வாச கனையாலே ஏயாவேயா மாயாவேயா லாமேழோசை தொலையாலே மாறாயூராய் ஈராய் மாலாய் வாடாமானை கழியாதே வாராய் பாராய் சேராயானால் வாடானீப தொடைதாராய் சீரா வீரா ஈரேழ் பார்சூழ் சீரார் தோகை குமரேசா தேவாசாவா மூவானாதா தீரா கோடை பதியோனே வேராய் மாறா யாரா மாசூர் வேர் போய் வீழா பொருதோனே வேதா போதா வேளா பாலா வீரா வீர பெருமாளே திருச்சிற்றம்பலம். இந்த திருப்புகள் எனக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது தினந்தோறும் முருகப்பெருமானே எனக்கு குருவாக வந்து வரமாக தந்தது. இதை அவர் தினம் எடுத்து கொடுக்க நான் படிக்கிறேன். என் வாக்கிலிருந்து அவர் தான் பாடுறாரு படிக்கிறாரு, எனக்கு தெரியாது. இப்போ இன்னொரு முறை நம்ம பாடலாம். இது திருமண மாலையான கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண மாலை சீக்கிரமே கைகூடும். இந்த பாடலை விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க. ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், சஷ்டி செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நாளில் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் விரதம் இருங்க இல்லையா. நான் வேலையில் இருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க. எனக்கு அதுக்கும் முடியலையா, ஹெட்ஃபோன் போட்டுக்கின்னு மனம் முருக கேளுங்க. சீக்கிரமே முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏறானாலே நீராய் மாயா வேலே வாச கனையாலே ஏயாவேயா மாயாவேயாலாமேழோசை தொலையாலே மாறாயூராயீராய் மாலாய் வாடாமானாய் கழியாதே
வாராய் பாராய் சேராயானால் வாடா நீபத்தொடைதாராய் சீராவா சீரா வீரா ஈரேழ் பார்சூழ் சீரார் தோகை குமரேசா தேவசாவா மூவானாதா தீரா கோடை பதியோனே வேராய் மாறா யாரா மாசு வேர் போய் வீட பொருதோனே வேதா போதா வேளா பாலா வீர வீர பெருமாளே வேதா போதா வேளா பாலா வீர வீர பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை. இந்த பாடலை ஒவ்வொருத்தரும் முக்கியமாக திருப்புகளை தெரிஞ்சிக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள். ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்த எங்கள் அப்பனுக்கு ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.